வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்னைக்கு நம்ம இல்லத்துல நண்டு வச்சு ஒரு சூப்பரான சுவையான மிளகு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம நண்டுல ரிச்சான ஒரு மிட்டா குருமா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அதோடைய தொடர்ச்சியா நண்டு வச்சு மிளகு மசாலாவையும் சூப்பரா சுவையா சிம்பிளா எப்படி சீக்கிரமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை போன வீடியோலேயே நான் விவரமாக சொல்லியிருப்பேன். அதனுடைய மெஷர்மெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம டக்குன்னு செய்முறையில் இறக்கிடுவோம். வெங்காயம் தக்காளியை தவிர்த்து மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு மிக்சியில் நல்லா சுற்றிக்கங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டோன்னா தான் நமக்கு அதை வதக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்ல வாசம் வர, அதாவது இந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வர அதை வதக்கணுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்ல ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்ல வாசமாக இருக்கும். அப்போது கொஞ்சமாக ஒரு கலருக்குன்னு வேணும் எல்லாம் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் 1/2 ஸ்பூன் to 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகு காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும், மிளகாய் காரம் டாமினேட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா பாருங்கள், மினு 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 இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டை சேர்க்க போகிறோம். நண்டு வந்து இங்கே நான் ஒரு பெரிய நண்டாக இருக்கிறதுனால நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல 1/5 பீஸ் சேர்க்குறேன் நான். அதுக்கான மசாலா அளவுகள் தான் இது. இதை விட கூட சேர்க்கறதுக்கு நீங்கள் அந்த மசாலா அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் நல்ல மசாலா எல்லாம் ஒட்டி வர அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தேங்காய் பால் இதுக்கு சேர்க்கலாம். ஏன்னா அந்த மிளகு நல்ல காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மசாலாவெலாம் இந்த மாதிரி உள்ளக்கப்படுற மாதிரி சதையில் எல்லாத்தையும் போட்டு விடுங்க. உப்பு மசாலா வதக்கும் போதே கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா பிரட்டும் போது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் போடுங்க. போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான், ஏன்னா திக்கான தேங்காய் பால் குறைவாக தான் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். வேகிற அளவுக்கு ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நண்டில் தண்ணி விடும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. நண்டு வந்து ரொம்ப நேரம்லாம் வேக எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நண்டு இதை பாருங்கள், நல்ல நிறம் மாறி எப்படி நல்ல சுண்டி கத கதன்னு இருக்குது பாருங்கள். இப்போ அந்த மசாலாவெல்லாம் இடையில என்ன பண்ணுங்கள், எடுத்து அந்த சதைகளெல்லாம் ஊற்றி விடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இதுவே நான் ஆவரேஜான ஒரு காரம் தான் போட்டிருக்கிறேன். இன்னும் காரம் வேணுங்கிறவங்க மிளகுடைய அந்த அளவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல காரம் சாப்பிட்றவங்க இது வந்து நான் ஆவரேஜான ஒரு காரம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை வச்சு இறக்கிட்டு வந்தாக்கா சூப்பரான மிளகுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. தொட்டு சாப்பிட வெறும்னு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சுவையான ஒரு மிட்டா குருமாவும் ஒரு மிளகு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் செஞ்சு விருந்தினர்களை அசத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.